ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி என்னென்னா, சாஃப்டான இட்லி மல்லிகைப்பூ மாதிரி அந்த இட்லிக்கு நம்ம எப்படி மாவு ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இட்லி மாவு கூட அரைச்சி காட்டணுமா அப்படின்னு வீடியோ பார்க்குறவங்க யோசிக்க வேணாம். கரெக்டான ப்ரொபோர்ஷன் இருந்தால் மட்டும்தான் இட்லி வந்து சாஃப்டாக அந்த நல்ல வெள்ளை வெளையர்னு நம்மளால் எடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 2 கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த இட்லி அரிசியை ஒரு முக்கியமான விஷயம், எப்போதுமே அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு கழுவாதீங்க. 3 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். படிக்கணக்குக்கு 4 படி சேர்த்துருக்கேன் அரிசி. 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு. நான் 2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் உளுத்தம்பருப்பு ஊற போடுறேன். இதை 3 டைம் கழுவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் இட்லி மாவுக்கு ரொம்ப முக்கியமானது. இது கூட தண்ணி சேர்த்து நல்லா வெந்தயம் மூழ்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். படிக்கணக்குக்கு 3/4 படி. இப்போ ரெண்டுமே கரெக்டான அளவு ஊறிச்சு. ஃபஸ்ட்டு நான் உளுந்து ஆட்டிக்கிறேன். உளுத்தம்பருப்பு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. அரிசி ஊறப்படும் போதே உளுந்தம்பருப்பையும் ஊற போட்டுறாங்க, அப்படி பண்ணாதீங்க, மாவு காணாது. 4 படி அரிசிக்கு, படினா டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து தான் கரெக்டான ப்ரொபோர்ஷன். என்னோடய உளுந்து வந்து நல்லா மாவு காணும், அதனால நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கோங்க, ஏன்னா உளுந்து மாவு கல்லில் ஒட்டும். அடுத்ததாக அரிசி போடும்போது அது அரிசியோடு கலந்துக்கும். இப்போ உளுத்த மாவு அரைச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், வெண்ணெய் மாதிரி இருக்கணும். உளுந்த மாவுக்கு பதமே வந்து வெண்ணெய் மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ மாவை எடுத்துடலாம். உளுத்த மாவு ரொம்ப நேரம் சூடேறிச்சுனாலும் மாவு வந்து காணாது. அடுத்ததாக இட்லி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து மாவை அரைச்சிக்கலாம். அரிசிக்கும் சரி உளுந்துக்கும் சரி தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டுங்க. ஃபஸ்ட்லேயே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. பாருங்கள், அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அரிசி மாவு பதம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் குறை குறைப்பாக மாவு கூட கலந்த ரவை எப்படி கையில் நெருப்பிடுமோ அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இருக்கிற அளவு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வழிச்சிடலாம். நான் அரிசி மாவு 2 கல் போட போகிறேன். இது மொதல் கல், ஆனால் உங்களுக்கு 1 கல் தான் காட்டியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த டேபிள்ஸ்பூனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஆனால் கையளவு வந்துட்டு 1 பிடி அளவு, நான் காட்டுற மாதிரி 1 பிடி அளவு போட்டால் சரியாக இருக்கும். நான் எப்போதுமே கையளவு தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்பூனில் போட்டிருக்கேன். போட்டுட்டு மாவை நல்லா அடித்து உளுத்தம்பருப்பும் அரிசி மாவும் நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு அடித்து கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து மாவை தனியாக பிரித்து வச்சுருக்கேன். குண்டானில் இருக்கிறது புளிக்க வைக்கிறதுக்காகவும், பாக்ஸில் இருக்கிறது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும். நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் புளிக்காமல் எடுத்து மாவை உள்ளே வைக்கிறீங்கன்னா அந்த மாவை நீங்கள் எப்போ தோசையோ இட்லியோ ஊற்ற போகிறீங்களோ அதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு புளிக்க வச்சு செஞ்சு கொடுங்க. இந்த மாவு 6 லிருந்து 8 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா பொங்கி நல்ல பபிள்ஸ் வந்து பொங்கி ரெடி ஆயிடுச்சு. மாவை நீங்கள் வந்து பொங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அடிச்சிங்கன்னா அதில் உள்ள பபிள்ஸ்லாம் போயிடுச்சுன்னா இட்லி வந்து சாஃப்டாக வராது. நீங்கள் எவ்வளோ உளுந்து போட்டாலும் இட்லி சாஃப்டாக வராது. பெரிய பெரிய பபிள்ஸ் மட்டும் உடையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லியை ஊற்றிடணும். மாவு அது போல் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி ஒரு பதத்தில் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளோட இட்லி தட்டில் மாவு ஊற்றிடலாம். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், சூடாகிட்டுருக்கு. இட்லி பாத்திரத்தில் உள்ள தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இட்லி தட்டை நீங்கள் சேர்க்கணும். தண்ணியை ஊற்றிட்டு தட்டை வச்சுட்டு மூடி போட்டுட்டு
தண்ணி சூடாகி இட்லி வெந்து வரவங்களையும் இட்லி கல் மாதிரி ஆயிரும். இப்போ மாவை தட்டில் சேர்த்தாச்சு, இங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி சில சில நீங்கள் டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இட்லி இந்த மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி கொண்டு வர முடியும். இந்த இட்லி வேகிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இப்போ 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நம்மளோட இட்லி வெந்துருச்சா இல்லையான்னு தண்ணியில் கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு இருக்கும். பாருங்கள் இன்னொரு விஷயம், இட்லி வெந்துருச்சுன்னா வாசமும் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓவர் குக் ஆனாலும் ரொம்ப நேரம் வெந்தாலும் இட்லி கால் மாதிரி ஆகிடும். தண்ணியை தொட்டு அந்த இட்லி மேலே வச்சு வச்சு நீங்கள் துணியை வெளியில் எடுக்கணும், இல்லைனா பாதி இட்லி துணியிலேயே ஒட்டிக்கும். அதுக்காக தான், ஏன்னா இட்லி சாஃப்டாக இருக்கனால துணி ட்ரை ஆக ஆக இட்லி வந்து துணியில் ஒட்டும். அதனால் நீங்கள் தண்ணியை தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியை எடுக்கணும். இட்லி அவிச்ச வாசனை கமகமன்னு சூப்பராக இருக்குது. இங்கே பெய்கிற மழைக்கும் இந்த இட்லிக்கும் சரியான காம்பினேஷன். நான் இப்போ இட்லி 2 பிளேட்டுமே எடுத்துட்டேன். பாருங்கள் சுட சுட ஆவி பறக்க மல்லிகைப்பூ சாஃப்ட் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி, இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.